இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் யார் அப்படின்னா ஒரு தமிழ் புலவர் மட்டும் இல்லாமல் நாடக கலைஞரும் கூட. இது ஏன் தமிழை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தமிழர்கள் நாடகக்கலையோட மிகச்சிறந்த ஒரு பங்கை செஞ்சுருக்காங்க. அப்போ தமிழ் நாடக உலகின் பேராசிரியர் யாருன்னு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பதில் பரிதிமார் கலைஞர். தமிழ் நாடக பேராசிரியர்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். ஏன் அப்படின்னா, நாடகம் எந்த விதத்தில் நடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் தான் நடித்த அனுபவங்களையும் மக்களுக்கு நாடகவியல் என்னும் நூல் வழியாக சொல்லியிருக்கார். இதுதான் முதல் காரணம். அப்போ பரிதிமார் கலைஞர் தமிழ் நாடக பேராசிரியர் அழைக்கப்படும் முதல் காரணம் என்னென்னா, நாடகவியல் என்னும் நூலை எழுதுனால. அது மட்டும் இல்லாமல் கலாவதி, ரூபாவதி, மானவிஜயம் ஆகிய நாடக நூலுக்கு சொந்தக்காரர் யார்? இந்த பரிதிமார் கலைஞர் தான். கவனமாக பார்த்துக்கோங்க, கலாவதி, ரூபாவதி ஆகிய நாடக நூலுக்கு சொந்தக்காரர் யார்? பரிதிமார் கலைஞர். மானவிஜயம் என்ற நாடக நூலுக்கு சொந்தக்காரர் யார்? பரிதிமார் கலைஞர். கண்டிப்பாக அந்த கேள்வி வரும். பரிதிமார் கலைஞர் பற்றி ஏதாவது ஒரு வினா கண்டிப்பாக இடம்பெறும். இது எதுவுமே கேட்கல அப்படின்னா ஏற்றமிழ் மாணவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பரிதிமார் கலைஞர் தான். இவர் 1870 மதுரை விழாச்சேரியில் பிறந்திருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தமிழ் யூனிட்டில். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வரும், கவனமாக பார்த்துக்கோங்க. 5 questions நான் சொல்லியிருக்கேன். அந்த 5 questions ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் சொல்கிறேன், ஏற்றமிழ் மாணவர், தமிழ் நாடக உலகின் பேராசிரியர், நாடகவியல் என்னும் நூலின் எழுத்தாளர், கலாவதி, ரூபாவதி, மாணவஜியம் போன்ற நாடக நூல்களை எழுதியவர். இது எல்லாமே அத்தனை கேள்விக்கும் பதில் யார்? பரிதிமார் கலைஞர் தான். அடுத்த கேள்வி, தமிழருடைய ஒரு தனித்தன்மை அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை பாடியவர் யார்? ஃபஸ்ட்டு இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. புறநானூறு. அப்போ புறநானூறில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை பாடியவர் கணியன் பூங்குன்றனார். ரொம்ப முக்கியம். அப்போ யாதும் ஊரே, எல்லா ஊர்லேயும் பூ இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும், யாது ஊருக்கு போனாலும் பூ இருக்கும். பூ எங்கே இருக்கும்? குன்றின் மேலே இருக்கும். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர், பூ என்ன வரல நீங்கள் கேட்பீங்களா ஒவ்வொரு ஊரில்? ஈஸியாக நான் வச்சுக்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார், புறநானூறு. அடுத்து 12 திணைகள் இருக்குது, ஓகேங்களா? அது என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெச்சி, கரந்தை, காஞ்சி, வஞ்சி, இப்படி ஒரு 12 திணைகள் இருக்கும். அதில் முக்கியமான திணை என்னென்னா இந்த தும்பை, ஓகேங்களா? அந்த தும்பை அப்படின்றது தான் இந்த இதுக்கான கேள்வி. இரும்பெரும் வேந்தர்களும் பொதுவான இடத்தில் போர் செய்யும்போது டேஷ் பூ மாலையை சூடி போர் செய்வர். ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டு நாட்டு வீரர்களும் பொதுவான இடத்துல சந்தித்து சண்டை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த பூவை சூடுவாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. தும்பை பூ. அப்போ போர் செய்யும்போது இரு நாட்டு வேந்தர்களும் எந்த பூவை சூடுவாங்க அப்படின்னாலே தும்பைப்பூ. இது ஒரு அடையாளம். அப்போ இந்த போரில் ஜெயிச்சுட்டா அவங்க எந்த பூவை சூடுவாங்க அப்படின்னா வாகைப்பூ. கவனமாக பார்த்துக்கோங்க, வெற்றி அடைஞ்சால் வாகை, சண்டை போடும்போது சூடக்கூடிய பூ தும்பைப்பூ, ஓகேங்களா? அடுத்து நலவெண்பாவின் யாருடையது? நலவெண்பா நலனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது 431 பாடல்கள். இது புகழேந்தி புலவரோடது. அப்போ நலவெண்பா, புகழேந்தி புலவர், 431 பாடல்கள். கவனமாக பாருங்கள், திருத்தொண்டர் புராணம் யாருடையது? ரொம்ப முக்கியம். திருத்தொண்ட தொகை சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பி ஆண்டார் நம்பி, இது ரெண்டையும் சேர்ந்த ஒரு நூல் தான் திருத்தொண்டர் புராணம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பெரிய புராணம். இதை இயற்றியவர் சேக்கிழார், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு நூல். நான் அந்த 3 கேள்வியுமே சொன்னேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் கேள்வி. திருத்தொண்ட தொகை சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பி ஆண்டார் நம்பி, திருத்தொண்டர் புராணம், சேக்கிழார். அதுக்கு இன்னொரு பேர் பெரிய புராணம். ஏன் இது பெரிய புராணம் அப்படின்னாங்கன்னா 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறுறதுனால இது பெரிய புராணம். காவேரி செல்லக்கூடிய காவேரி பூம்பட்டி இனத்தோட வளத்தையும் இந்த நூல் சொல்லும். புரியுதுங்களா? கந்த புராணம் யாருடையது? கச்சியப்ப சிவாச்சாரியார். மேலே சொன்னது பெரிய புராணம், கீழே சொன்னது கந்த புராணம். கண்டிப்பாக அந்த 2 கேள்வியுமே வரலாம். அப்போ கந்த புராணம் யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஓகேங்களா? அப்புறம் ஜிஎஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஜிஎஸ் பார்ட்டில் தென்னிந்திய அரசுகளை ரொம்ப முக்கியமான நபர். மத்த விலாச பிரகாசனம் என்னும் நூல் யாருடையது? முதலாம் மகேந்திரவர்மன். ஏன்னா இதெல்லாம் நூல் அப்படின்ற ஒரு தலைப்புக்கீழ் எடுக்கப்பட்ட கேள்விகள். அப்போ மத்த விலாசம் பிரகாசனம் என்னும் நூல் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். இப்போ சயின்ஸ் கேள்வி, டார்ச் விளக்கோட முகப்பு, பட வீழ்த்திகள் மற்றும் வாகன விளக்குகளின் முகப்புகளில் பயன்படும் லென்ஸு எது? இது எல்லாமே பக்கத்தில் அடித்தாதான் நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ பக்கத்தில்னாலே குழி லென்ஸ், பக்கத்தில்னாலே குழி லென்ஸ். இப்போ டாக்டரு உங்கள் பல்லு ஏதாவது சொத்தருக்கு அப்படின்னா ஒரு டார்ச் வச்சு அடிப்பாங்க. அப்போ டார்ச் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தெளிவாக காட்டும். அப்போ கிட்ட அப்படின்னாலே எந்த லென்ஸு? குழி லென்ஸு. அதே மாதிரி நீங்கள் இரவில் பயணம் செய்யும்போது
வாகன விளக்குகளில் பக்கத்தில் இருக்க பொருளை தான் நம்ம அதிகமாக டக்குன்னு பார்க்க முடியாது. அப்போ இந்த விளக்கு இந்த லென்ஸை பயன்படுத்தும் போது அருகிலுள்ள பொருள் ஈஸியாக வெளிச்சத்தின் வாயிலாக நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அப்போ இதெல்லாம் அந்த லென்ஸோட பயன்பாடு. அப்போ குவி லென்ஸ் எங்கெங்கே பயன்படுது அப்படின்னா, டார்ச் விளக்குகளில் பயன்படுது, ப்ரொஜெக்டர் பட வீழ்த்திகளில் பயன்படுது, வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் பயன்படுது, அதே மாதிரி சவர கண்ணாடிகளில் பயன்படுது, அதை கூட சொல்லலாம். அடுத்து வளிமண்டல அழுத்தத்தை அளவிட முதலில் பாராமணியை கொண்டு அளவிட்டவர் யார் அல்லது பாராமணியை பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் டாரி செல்லி. ரொம்ப முக்கியமானது. அப்போ வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் ஒரு கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா பாராமணி, ஐ மீன் பாராமீட்டர். அந்த பாராமீட்டர் யார் வந்து முத முதல்ல பயன்படுத்தி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா டாரி செல்லி அவர்கள். ரொம்ப முக்கியம். எல்பிஜி கேஸ் இருக்குல்ல சிலிண்டர், அதை பற்றி தான் கேள்வி. சமையல் எரிவாயு எந்தெந்த வாயுக்களின் கலவையாகும்? பியூட்டைன் மற்றும் பென்டைன் ஆகிய வாயுக்களின் கலவை தான் இந்த சமையல் எரிவாயு. அதாவது எல்பிஜி கேஸ்ன்னு சொல்லுவோம்ல, சமையல் எரிவாயு எந்தெந்த வாயுக்களின் கலவைன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டைன் மற்றும் பென்டைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம காந்தியை பற்றி பார்க்க போகிறோம், கவனமாக பாருங்கள். காந்தி 1869 அக்டோபர் 2 போர்பந்தரில் பறக்கிறாரு. இவர் படித்து முடிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வக்கீல் வேலைக்காக போகிறாப்புல, ஓகேங்களா, அங்கே தாத்தா டீல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு திருப்பி இந்தியாவுக்கு வந்து January 9, 1915 ரிட்டர்ன் வராரு. அப்போ அந்த ரிட்டர்ன் வந்த காந்தி 1915 அப்புறம் இந்தியாவில் ஒரு போராட்டம் நடக்குது, பீகாரில் சம்ரான்ற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு போய் பங்கேற்று தலைமையேற்கிறாரு. அப்போ காந்திகர்கள் தலைமையேற்று நடத்திய முதல் போராட்டம் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்ரான், ஓகேங்களா. அடுத்து ரௌலட் சட்டம் 1919, இது கருப்பு சட்டம் எனவும் அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா விசாரணையின்றி யாரை வேணாலும் கைது செய்யலாம். அப்போ 1919 April 13 சத்யபால் சாய்புது கிச்சலு அப்படின்னு ரெண்டு பேர் அரசு செய்கிறாங்க. அதற்கு எதிராக வந்து சீக்கிய மக்கள் வந்து அமிர்தசரஸில், ஓகேங்களா, ஜாலியன்வாலாபாக் அப்படின்ற ஒரு இடத்துல கூடுறாங்க. அங்கே அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நிகழ்வு நடந்த டேட்டு கேட்பாங்க, April 13, 1919 ரௌலட் சட்டம், அதுக்கு இன்னொரு பேர் கருப்பு சட்டம். இதில் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலையை எதிர்த்து ரெண்டு பேர் தன்னுடைய பட்டத்தை துறப்பாங்க. ஒன்று ரவீந்திரநாத் தாகூர், நைட் வுட் பட்டம் அல்லது வீர திருமகன் அப்படின்னு ஒரு பட்டத்தை துறப்பாங்க ரவீந்திரநாத் தாகூர். காந்தி அவர்கள் ஹெய்சர்ஹி ஹிந்து அப்படின்னு ஒரு பட்டத்தை துறப்பாங்க. இந்த ரெண்டு பட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு காரணமான ஒரு வினை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை தான். ஏன்னா இத்தனை பேர் இறந்த பின்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த பட்டத்தை நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி இவங்க ரெண்டுமே திறந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் நைட்வுட் பட்டம், அதாவது வீர திருமகன் பட்டத்தை திறந்தது ரவீந்திரநாத் தாகூர். கேசரி ஹிந்துன்னு சொல்லி அந்த பட்டத்தை திறந்தது மகாத்மா காந்தியடிகள். இது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி மகாத்மா காந்தியை தேசத்தந்தைன்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதே மகாத்மா காந்தியை மகாத்மான்னு கூப்பிட்டது யாருன்னு கேட்பாங்க, ரவீந்திரநாத் தாகூர். இந்த ரெண்டு கேள்வியுமே புதுசு தான், கவனமாக பார்த்துக்கோங்க, கேள்விகள் கேட்கலாம். இந்திய தேசிய இயக்கத்தில் காந்தியோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையும் சொல்லிகிட்டே வரேன், ஓகேங்களா. தெளிவாக சொல்கிறேன், காந்தியடிகளுக்கு மகாத்மா பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர், தேச தந்தைன்னு சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஓகேங்களா. இவர் 1920 தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துகிறாரு. நான் அப்கமிங் வீடியோவில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், ஓகேங்களா. படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ பாஸ் பண்ணி எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா. நன்றி.